வில்லிவாக்கத்தில் 38வது வணிக தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு முகக்கவசம் மற்றும் கிருமி நாசினி பாட்டில் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை வில்லிவாக்கம் தேவர் தெருவில் 38வது வணிக தினத்தை முன்னிட்டு வில்லிவாக்கம் பகுதி வணிகர்கள் நலசங்கம் மற்றும் தந்தை உள்ளம் அறக்கட்டளையின் சார்பில் பொதுமக்களுக்கு முகக்கவசம் மற்றும் கிருமி நாசினி பாட்டில் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் மாநில இணை செயலாளர் பசும்பொன் லெனின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட வணிகர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் முகக்கவசங்கள் மற்றும் கிருமி நாசினி பாட்டில்கள், ஹோமியோபதி நோய் எதிர்ப்பு சக்தி மாத்திரை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் இளைஞர் அணி மாநில தலைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு முகக்கவசம் மற்றும் கிருமி நாசினி பாட்டில் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஹோமியோபதி நோய் எதிர்ப்பு சக்தி மாத்திரையை பற்றி டாக்டர் பாலமுருகன் அவர்கள் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்து கொரோனா பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இதில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் மத்திய சென்னை மாவட்ட அமைப்பாளர் தீபன் தினகரன், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் ஹரிகிருஷ்ணன், அண்ணாநகர் தொகுதி செயலாளர் கதிரேசன், சங்க செயலாளர் நாகை சீனிவாசன், பொருளாளர் நல்லூர் ராஜேஷ், வில்லிவாக்கம் வளர்மதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். 8வது ஆண்டு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் மாநில மாநாடு கொரோனா தொற்றால் தவிர்க்கப்பட்டு 1 கோடி முகக்கவசம் தமிழகம் முழுவதும் நமது தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவையின் கிளை சங்கங்கள் கொடுக்க வேண்டும் என்று எங்கள் வணிகர் காவலர் ஐயா தா வெள்ளையன் அவர்கள் அறைக்கூவல் விடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் மத்திய சென்னை, தென் சென்னை, வட சென்னை, காஞ்சி கிழக்கு, மேற்கு ஆகிய எங்களது கிளை சங்கங்களில் நாங்கள் அனைவரும் சென்று அங்கே முகக்கவசம், சானிடைசர் மற்றும் கபசுர குடிநீர் கொடுத்து வந்தோம். அதுபோல் எமது வில்லிவாக்கம் பகுதி வணிகர்கள் சங்கத்திலும் தந்தை உள்ளம் அறக்கட்டளை சார்பாக முகக்கவசம் எமது வில்லிவாக்கம் பகுதி வணிகர்கள் சங்கத்திற்கு அன்பளிப்பாக N95 1000க்கு மேற்பட்ட முகக்கவசம் கொடுத்திருக்கிறார்கள். அதேபோல் வில்லிவாக்கம் பகுதி வணிகர்கள் சங்கம் சார்பாக சானிடைசர் 1000க்கு மேற்பட்ட சானிடைசர் வில்லிவாக்கம் மார்க்கெட் பகுதியில் அனைத்திற்கும் கொடுத்திருக்கிறோம். இது இந்த 38வது ஆண்டு வணிக தினம் மட்டுமல்ல, ஒவ்வொரு வணிக தினத்தன்றும் மக்களுக்காக எங்களது வணிகர் காவலர் ஐயா தா வெள்ளையன் அவர்கள் வணிகர்களுக்கு மட்டுமல்ல மக்கள் சேவையும் இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அதுபோல் இந்த ஹோமியோபதி மாத்திரை காலையில் சாப்பிடக்கூடிய உயிர் காக்கக்கூடிய இந்த மாத்திரையும் கிட்டத்தட்ட 2000-3000க்கு மேற்பட்ட மாத்திரைகளையும் மார்க்கெட் முழுவதும் கொடுத்து வந்திருக்கிறோம். இப்படி வணிகர்களுக்காகவும் மக்களுக்காகவும் போராடக்கூடிய ஒரே அமைப்பு எங்களது தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை. வணிகர் காவலர், வணிகர்களின் பாதுகாவலர் என்றால் ஐயா வணிகர் காவலர் தா வெள்ளையன் அவர்கள் மட்டுமே. அதன் வழியில் எங்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஒருங்கிணைத்து அடுத்து ஒரு வணிகர் காவலராக வளம் வந்துகொண்டிருக்கின்ற எங்களது வணிகர் தளபதி டைமண்ட் ராஜா வெள்ளையன் அவர்களுடைய பின்னணியிலே நாங்கள் எல்லாம் பயணிக்கின்றோம். இவர் எங்களுக்கு பேருதவியாக மத்திய சென்னை மாவட்ட மேற்கு மாவட்ட தலைவர் அண்ணன் ஹரிகிருஷ்ணன் அவர்களும் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவையின் அண்ணா நகர் தொகுதி செயலாளர் அருமை சகோதரர் கதிரேசன் அவர்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி போல் அனைவரும் ஒற்றுமுடன் இருந்து இந்த வணிக சங்கத்தை காக்க வேண்டும், வணிகர்களுடைய ஒற்றுமையை வலுப்படுத்த வேண்டும் கூறி இந்த கொரோனா தடுப்பு மருந்துகளை பயன்படுத்துவோம், கொரோனாவை தடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். உங்கள் வணிகர் நண்பன் பசும்பொன் இரா.